ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிட்டில் மவுண்ட். லிட்டில் மவுண்ட் வந்து எங்கே இருக்குன்னா, சைதாபேட் கிட்டி பக்கத்தில். இந்த சர்ச்சோட லொக்கேஷனும் ஹிஸ்ட்ரியும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பெரிய கோயில். அது பக்கத்தில் வச்சு ரெண்டு சின்ன சாப்பிள் இருக்குது. அந்த இடத்துல தான் சென்ட் தாமஸ் வந்து ஒழிஞ்சிட்டு மறைஞ்சிருந்தார். ஒரு சின்ன குகை, ஒரு கேவ் இருந்துச்சு. இப்போ நீ அது பார்க்க, இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கொடி மரமோ, இந்த லிட்டில் மவுண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸ் பில்டிங் பார்க்குறீங்க. அந்த இடத்துக்கு வலது பக்கத்தில் குரோட்டோ இருக்குது. இப்போ தான் அது புதுசாக பண்ணியிருக்காங்க. ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக, பை ஃபாதர் லாரன்ஸ் ராஜ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாதர் லாரன்ஸ் ராஜ் வந்து ஒரு நிறைய சர்ச் ரெனோவேட் பண்ணியிருக்கிறாரு. இப்போது அவர் வந்து இந்த சர்ச்சை ரெனோவேட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இங்கே இந்த பங்குலேருந்து வேறு இடத்துல மாறி இருக்கிறாரு. அந்த எந்த இடம் தெரியல. அந்த இடத்துல ஒரு ஆண்டரோட கட்டளைகள் நிறைவேற்றுவார். அந்த இந்த ஆலயத்தோட வடைப்பரம் பார்த்தீங்கன்னா வட்டம் ஷேப்பில், ஐ மீன்ஸ் சர்க்குலரில் ஷேப்பில் இருக்கும். நார்மலாக எல்லா சர்ச்சும் பார்த்தீங்கன்னா சிலுபை ஷேப்பில் தான் பிளானிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆலயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆலயத்தோட சென்ட்ரல் பாயிண்ட்டில் ஆல்டர் இருக்குது. ஆல்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைலைட் எஃபெக்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பெயிண்டட் வித் டென்டில் பெயிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஆலை தொட்டத்தின் வெளியில் வந்தால் கொடி மரம் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் தான் இந்த சின்ன சாப்பிள் சென்ட் தாமஸ் ஒளிஞ்ச இந்த இடம் இருக்குது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சென்ட் தாமஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன், சென்ட் தாமஸ் மவுண்ட் வீடியோவில். சென்ட் தாமஸ் வந்து இந்த இடத்துல தான் அவர் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்தார். ஏன்னா அவர் நிறைய எதிரிகள் இருந்ததுனால அவர் வந்து இந்த கோகையில் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்து இந்த மலையில் இருக்க பழத்தெல்லாம் சாப்பிட்டு இந்த கோகையில் வாழ்ந்துருந்தார். நீங்கள் இப்போ இந்த பார்க்குற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோகையில் வந்து சென்ட் தாமஸோட கை கால் பாதமோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு. ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒழுங்காக காமிக்க முடியல, ஏன்னா அந்த கேவ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால என்னால் ஒழுங்காக வீடியோ பிடிக்க முடியல. ஆனால் நீ நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ப்ரே பண்ணிட்டு போவீங்க. அந்த கொகையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சேன், மாதாவோட குரோட்டோ. அதை தாண்டி வரும்போது ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்குது. அந்த பேசேஜில் எப்போ தாண்டி வரும்போது நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்ட் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டேஜ் வந்து இன்கேஸ் ஆஃப் மாஸ் வந்து நம்ம மக்கள் தொகை அதிகமாகும் போது அவுட்டோர் மாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக. அது பக்கத்தில் ஒரு சின்ன சாப்பிள் வச்சுருக்காங்க. அந்த சாப்பிள் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. முன்னாடி அந்த சாப்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த சாப்பிளுக்குள்ளே நான் போகும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருந்தது. அந்த உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு சடன் ஃபீல் ஆஃப் எஃபெக்ட். ஜீசஸ் க்ராஸ் இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஆஃப் லைட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் ரூமில் இந்த லைட் எஃபெக்ட் வச்சு சென்ட்ரல் ஆஃப் ஜீசஸ் வந்து நட்டு க்ராஸ் வந்து நல்லா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு உட்காந்துட்டு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம், நல்லாயிருக்கு. அது விட்டு வெளியில் வந்தபோது பார்த்தீங்கன்னா பியேட்டர் ஸ்டாச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாச்சு. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு தாய் வந்து தன் குழந்தைய இறந்து கையில் பிடிச்சி அது கதறும் போது அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குதே, எந்த தாயும் தாங்க மாட்டான். நம்ம அதை தாண்டி வரும்போது ஒரு சின்ன ட்ராவலிங் மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. இதையும் இதனால் ஜீசஸ் வந்து பெரியல் பண்ணி அவரை அடக்கம் பண்ணுற ஒரு சின்ன போர்ட்ரேட் ஆஃப் ஸ்டாச்சுஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ட்ராவலிங் மாதிரி ஒரு சின்ன கேவுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோலாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அந்த கேவுக்குள்ளே போனால் ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த டார்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஜீசஸை வந்து பெரியல் பண்ண ஜீசஸ் வந்து துணியில் கட்டி அவரை அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஏரியா. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம சிலதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஐ மீன் இந்த இமேஜோடு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ளே தங்கும். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். அதை தாண்டி நம்ம வெளியில் வந்தோன்னா திருப்பியும் ஒரு பேசேஜ் மாதிரி வருது. அதை தாண்டி வெளியில் வர்றதுக்கு அந்த குகையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, ஜீசஸோட ஸ்டாச்சு. கடைசி நிமிஷத்தில் ப்ரேயர் பண்ணுற கெசமி தோட்டத்தில்
இதுவும் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டாச்சு, ஒரு போர்ட்ரேட், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் திருப்பி ஒரு படிக்கட்டு மாதிரி மேலே இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஊற்று, தண்ணி ஊற்று இருந்தது. அந்த காலத்தில் அந்த கேவ் நீங்கள் பார்த்தீங்களே, அந்த கேவில் செஞ்ச தாமஸ் வந்து ஒழிஞ்சிட்டு இருந்துருக்கும் போது இந்த இடத்துல அந்த ஊற்றில் அந்த தண்ணியிலேருந்து தான் அவர் தண்ணி எடுத்து குடித்து அவர் வாழ்க்கையை கொஞ்ச நாள் ஓட்டினார்னு சொல்லி ஒரு இருக்குது. அப்புறம் அவர் கையால் பார்த்து கையால் செதுக்கிற ஒரு சிலுவை அந்த இடத்துல இருக்குது. அதுவும் நீங்கள் இப்போ வர வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பேசேஜில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திருப்பி நான் உங்களுக்கு வேறு ஒரு சர்ச் நான் கூப்பிட்டு போகிறேன். பாய் ஃபார் நவ்.